அருமையானவர்களே, இந்த நாளில் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம். அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் நாம் தியானித்து நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவது வழக்கம். இந்த நாளிலையும் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து கொஞ்ச நேரம் நாம் தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக போகும்படியாக விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:18 வாசிக்கலாம். 1 Corinthians 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கண்களை மூடி நாம் செவிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் தகப்பனே, உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒரு விஷயம் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாயிருக்கிறது. அருமையானுள்ளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சிலுவையை குறித்த உபதேசம், சிலுவையை குறித்த சத்தியம், இவைகளை வேதத்தில் நாம் ஆழமான அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை, சிலுவையை குறித்த ஒரு சில சத்தியங்களை இன்றைக்கும் கூட நாம் தியானித்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறப் போகிறோம். முதலாவதாக இந்த சிலுவையை குறித்து நாம் பார்ப்போமானால், இந்த சிலுவை என்பது தற்செயலாய் வந்த ஒன்றல்ல. இயேசு கிறிஸ்து தற்செயலாய் இந்த சிலுவைக்கு போனார் என்பதுமல்ல, தற்செயலாக அவர் சிலுவையிலே மரித்தார் என்பதல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கப் போகிறார் என்கிற காரியமானது, சிலுவையை குறித்த அந்த சின்னமானது, சிலுவையை குறித்த அந்த தாற்பரியமானது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறப்பதற்கு முன்பதாகவே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. திரும்பவும் சொல்கிறேன், சிலுவையை குறித்த சத்தியம், சிலுவையை குறித்த உபதேசம், சிலுவையை குறித்த தாற்பரியங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மனித அவதாரம் எடுப்பதற்கு முன்பதாகவே அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து நிழலாட்டமாக அவைகள் சொல்லப்பட்டிருந்தாலும், ஒரு சில இடங்களிலே தெளிவாக அது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும், அருமையானவர்களே தீர்க்க தரிசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். அதிலேயும் ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 53 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்த படத்தை தெளிவாக ஏசாயா சித்தரித்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஏசாயாவின் புஸ்தகம் 53:4-5 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சிலுவையை குறித்த காரியமானது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அருமையானோர்களே, அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் ஆக்கினை அடைந்தார் என்று சொல்லி சிலுவையை குறித்த காரியமானது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து சகரியாவின் புஸ்தகம் 13:7 வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே இயேசுவினுடைய மரணத்தை குறித்து அங்கு திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பட்டயமே,
என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். அருமையானூர்லே, இங்கே நாம் பார்க்கிற வேளையிலே மெய்ப்பன் வெட்டப்படுவார், அவரோடு கூட இருந்த ஆடுகள் எல்லாம் என்ன செய்வார்கள், சிதறி போவார்கள் என்று சொல்லி கெச்சமனை தோட்டத்தினுடைய சம்பவமானது அங்கே அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சிலுவையை குறித்த உபதேசமானது ஏதோ தற்செயலாய் வந்ததல்ல, எதேச்சையாய் நடந்ததல்ல, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகளினாலே தீர்க்க தரிசனம் முன் உரைக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஏதோ திடீரென்று இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவர் மீது பகைமை கொண்ட ஒரு சிலர் அவரை திடீரென்று பிடித்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அவருடைய சிலுவையின் மரணமானது தீர்க்க தரிசிகளினாலே முன் குறிக்கப்பட்ட ஒன்று. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற வேளையில் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையானது, அருமையானுள்ள இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் வேறு வழி இல்லாமல் அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்பது அவர் தாமாக ஏற்றுக்கொண்ட ஒன்று. இயேசு சிலுவையிலே மரிக்கப் போகிற காரியத்தை குறித்து சங்கீதத்தின் புஸ்தகத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் போகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. அருமையானோர்களே, பிதாவாகிய தேவனிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ சங்கத்திற்கு முன்பதாக பரிசுத்தவான்களுடைய அந்த தீர்மானத்தின் பிரகாரமாக இதோ நான் போகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறேன் சொல்லி இயேசு தாமாகவே முன் வந்து இந்த சிலுவையை என்ன செய்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஏதோ வேறு வழி இல்லாமல் ஒரு சிலர் அவரை பிடித்து, அருமையானூர்லே, அவர் மேல் சிலுவையினுடைய அந்த ஆக்கினையை திணித்தார்கள் என்பதல்ல, இயேசுவே அந்த சிலுவையின் மரணத்தை தானாகவே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 20:28 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அவர் வந்தார். ஆகவே இயேசு இந்த சிலுவையை மற்றவர்கள் அவர் மேல் சுமத்தவில்லை, அவரே மற்றவர்களுக்கு தன்னை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க அவர் என்ன செய்தார், வந்தார். இதைத்தான் எபேசியர் 5:2 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். கவனியுங்கள், யாராயிலும் ஒரு மனித சமுதாயத்தை சேர்ந்தவர் போய் இயேசுவினிடத்தில் ஐயா நீர் எங்களுக்காக பலியாக மரிக்க வேண்டும் என்று யாருமே கேட்கவில்லை. ஆனால் இயேசு தாமாகவே முன் வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவரே சிலுவையை தன்மேல என்ன செய்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். வேதத்தில் பவுல் சொல்கிறார், நல்ல மனுஷனுக்காக யாராயிலும் ஒருத்தன் என்ன செய்வான், ஜீவனை கொடுப்பான். நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பான். ஆனால் நாம் எல்லாரும் பாவிகளாயிருக்கும் பொழுது, தெய்வ துரோகிகளாயிருக்கும் பொழுது, அக்கிரமக்காரராயிருக்கும் போது யாருமே நமக்காக என்ன செய்ய மாட்டார்கள், ஜீவனை கொடுக்க முன்வர மாட்டார்கள். ஆனால் நாம் கேட்காமல் இருக்கும் பொழுதே அவர் முந்தி நம்மிலே அன்பு கூர்ந்து அவராகவே வழிய வந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சிலுவையை சுமக்கிறேன் என்று அவரே தன்னுடைய சிலுவை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தான் செய்த தவறையே தான் ஒத்துக்கொள்கிறது கஷ்டம். ஆதாம் செய்த தவறை யாரிடத்தில் சொன்னார், ஏவாளிடத்தில். இன்னைக்கு ஏவாள் செய்கிற தவறை யார்கிட்ட சொல்லுவாங்க, பிள்ளைங்க மேலே போட்டுருவாங்க, விளங்குதா உங்களுக்கு. ஆனால் இயேசுநாதர், என்னுடைய பிள்ளைங்க செஞ்ச தவறை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தாமாகவே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சிலுவையை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் வந்து உங்ககிட்ட கேட்கலையா, என்னுடைய தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் கேட்கல ஆண்டவரே,
நான் கேட்காம இருக்கும்போதே நீங்களே வந்து என் தண்டனையை ஏற்றுக்கொண்டுங்களே, உமக்கு நன்றி என்று சொல்ல கடமைப்பட்டிருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிலுவை என்பது இயேசு தானாக ஏற்றுக்கொண்டது, யாரும் அவர் மேல் என்ன செய்யலை, வைக்கலைங்க. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க, நம்மேல அன்பு வைத்து நம்ம பாடுபடக்கூடாது என்பதற்காக, நாம தண்டனை அடையக்கூடாது என்பதற்காக அவரே வந்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டாரே, அந்த அன்புக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்போது நாம் அவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே நீரே தாமாக முன் வந்து என் சிலுவையை நீர் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த சிலுவையை குறித்து பார்க்கிற வேளையில் இந்த சிலுவை இயேசுவுக்கு உரியதும் அல்ல, இயேசுவுக்கு தகுதியானதும் அல்ல. ஏன்னு கேட்டால், ஒரு சமயம் இயேசுநாதர் இந்த உலகத்தில் இருக்கும்போது எல்லாரையும் பார்த்து கேட்டார், நீங்கள் யாராகிலும் என்னிடத்திலே பாவம் உண்டென்று குற்றம் உண்டென்று யாராயிலும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ ஒருத்தராலே ஒன்றும் சொல்ல முடியல. வேதம் சொல்லுகிறது அவர் பாவமில்லாத பரிசுத்தர், அவருடைய வாயிலே வஞ்சனை இருந்ததில்லை, நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்போ இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, காரணமும் கிடையாது. ஒரு சமயத்தில் இயேசுநாதர் சிலுவையிலே முள்முடி சூடி அவர் ஆணிகளினாலே ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு படத்தை பார்த்து ஒரு சிறு பெண் கேட்டாலாம், அப்பா இவரை போய் இந்த சிலுவையில் அடித்து இப்படி ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில் தொங்க விட்டுருக்குறாங்களே, இவர் செய்த குற்றம் என்னன்னு கேட்டாலாம், இவர் செய்த குற்றம் என்னன்னு அவங்க தகப்பனாருக்கு பதில் சொல்ல முடியலை. இந்த உலகமே பதில் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவரை கொண்டு போய் நியாய விசாரணைக்கு நிறுத்தும்போது நியாய விசாரணை செய்த நீதிபதி பிலாத்து சொல்கிறான், இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன். என்ன குற்றங்க? ஒரு குற்றத்தையும். அடுத்து இன்னொரு இடத்துல திரும்பவும் சொல்கிறான், மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றமும் இவன் மேல் நான் சுமத்த முடியவில்லை. அதாங்க ஜட்ஜ்மெண்ட்டு. நீதிபதியினுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னதுங்க? இவன் மேல் ஒரு குற்றமும் இல்லை, மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றமும் கிடையாது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்த பின்னாலேயும் ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்தா இது எவ்வளவு பெரிய அருமையான அநீதி பாருங்க. இந்த சிலுவை இயேசுநாதருக்கு உரியதே அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியானால் இயேசுநாதர் ஏன் சிலுவையிலே மரித்தார்? அவர் செய்த குற்றத்துக்காக அல்ல, நீங்களும் நானும் செய்த குற்றத்துக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 இப்படியாய் சொல்கிறது, வாசிக்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக என்ன ஆனார்? பாவமானார். அல்லேலூயா. அவரிடத்திலே பாவம் இல்லை. ஏன் பாவம் அறியாத அவர் சிலுவையிலே மரணமடைந்தார் தெரியுமானால் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 1 பேதுரு 2:22 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. எபேசியருக்கு நிருபம் 4:15 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலே அவர் அறையப்படுகிறதற்கு எந்த காரணமும் யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவரிடத்தில் பாவமும் இல்லை, அவரிடத்தில் வஞ்சனை இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியராயிருந்தார். கரங்களை தட்டிக்கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனால் அவர் பாவம் இல்லாதவராயிருந்தாலும் அவர் நமக்காக பாவமானார். நமக்காக பாவமாகி
நம்முடைய பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மரித்தார். ஆகவே அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த சிலுவை உமக்கு உரியது அல்ல, இந்த சிலுவை உமக்கு தகுதியானதே கிடையாது. காரணம், நீர் பரிசுத்தர். ஆனால் இந்த சிலுவையிலே நீர் தொங்கினதற்கு காரணம், நீர் இந்த சிலுவையிலே உத்தரித்ததற்கு காரணம் நான் செய்த பாவங்கள். உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பந்தியிலே வரும் பொழுது அருமையானோர்களே, ஆண்டவரை பார்த்து இந்த பந்தியிலே நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய சரீரம் பிட்கப்பட்டது, உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது, நீர் சிலுவையிலே மரித்தீரே, இந்த சிலுவை உமக்கு உரியது இல்லை ராஜா, இது உமக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நீர் இதற்கு எந்த விதத்திலும் தகுதியானவர் கிடையாது. ஆனால் நீர் ஏன் அந்த சிலுவைக்கு போனீர் தெரியுமா? எனக்காக நீர் போனீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய பந்தியிலே பங்கு பெறப்போகிற நீங்களும் நானும் இதை தியானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் பங்கு பெறுவோமானால் நிச்சயமாகவே அந்த பந்தி நமக்கு அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்கும். இயேசுவின் சிலுவை அவருக்கு தகுதியானது அல்ல. இயேசுவின் சிலுவை அந்த தகுதியானது அல்லாத அந்த சிலுவையை அவரே தன் மேல என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது சிலுவை என்பது என்னது என்று சொல்லுவோமானால் கலாத்தியர் 3:13 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அருமையான சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம். சிலுவை என்பது என்னதுங்க? அவமானத்தின் சின்னம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15:18 நம்ம வாசிப்போமானால் வாசிக்கலாம். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார். அருமையானுள்ளே, சிலுவை என்பது ஒரு சாபத்தின் சின்னம், சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம். சிலுவை என்பது என்னதுங்க? அவமானத்தின் சின்னம். இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசுநாதர் அதே எருசலேம் வீதியில கம்பீரமா நடந்து போறாரு, கம்பீரமா நடந்து போறாரு. அப்ப ஒருத்தர் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிடுறான். அப்போ அவர் நின்று உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. என் கண்களை திறக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே உன் விசுவாசத்தின்படி ஆகணும்னு சொல்கிறாரு. கண் திறந்துருச்சு. ஜனங்கள்லாம் ஒரே கோஷம் போடுறாங்க, ஒரே சந்தோஷம். இப்படி ஒரு காலம் இஸ்ரவேல் என்ன செஞ்சதில்லை, நடந்ததில்லை. இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பையன் இறந்து போனோன்னு பாடையில் கொண்டு வராங்க. தாய் அழுதுகிட்டே வரா, அந்த பாடையை நிறுத்தி அவனை உயிரோடு எழுப்புறாரு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அருமையானோர்களே, அதே எருசலேமின் வீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலே தாவீதின் குமாரனுக்கு ஒசன்னா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. தரையில் தங்க வஸ்திரத்தையெல்லாம் விரிக்கிறாங்க. கம்பீரமாக நடந்து போகிறாரு. ஆனால் அதே வீதியில் அவரை அடித்து முகத்திலே காரி துப்பி, அருமையானோர்களே, ஒரு நாயை இழுத்து கொண்டு போகிறது போல சிலுவையை சுமக்க வைத்து இழுத்து கொண்டு போனார்கள். சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம், அது ஒரு சாபத்தின் சின்னம், அருமையானோர்களே. ஆனால் இயேசு அந்த அவமானத்தையும் அந்த சாபத்தையும் உங்களுக்காக எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அருமையானுள்ளே, எருசலேமுக்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அங்கே இயேசுநாதர் சிலுவையை சுமந்து கொண்டு போன பாதை இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அங்கங்கே ஒரு அடையாளம் போட்டிருப்பாங்க. இங்கெல்லாம் இயேசுநாதர் சிலுவையை தூக்க முடியாமல் கீழே என்ன செஞ்சார், விழுந்தார்னு அங்கங்கே போட்டுக்கிறாங்கங்க. அப்போ விழுந்தப்போ நம்ம இங்கே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் மாடு இழுத்துட்டு போகும்போது விழுந்துடும். உடனே அந்த மாட்டை போட்டு என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அடித்து அந்த அடி தாங்க முடியாத அந்த மாடு என்ன செஞ்சிடும், எந்திரிச்சிடும். அதே போல் இயேசுநாதர் சிலுவையை தூக்கிட்டு தாங்க முடியாமல் ராத்திரியெல்லாம் வாரநாள் அடிச்சிருக்கிறாங்க. கெச்சமன தோட்டத்திலிருந்து ஒவ்வொரு விதமாக சித்திரவதை பண்ணி உடம்பில் பலனே இல்லை.
சிலுவையை தூக்க அவருக்கு பலன் இல்லைங்க. அவர் தள்ளாடி விழும்போது அவரை பரியாசம் பண்ணி வாரினால் அடித்து நசரேனை எந்திரின்னு சொல்லி ஒரு நாய் மாதிரி இழுத்துட்டு போனாங்க. சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவமானம் அடையும்படியாய் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மகிமை அடையும்படியாய் அவர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த சமுதாயத்தில் கம்பீரமாக நடக்கிறோமே, எதனாலங்க? அவர் அவமானம் அடைஞ்சார். நம்ம இந்த சமுதாயத்தில் சந்தோஷமாக நடமாடுறோமே, ஏன் தெரியுமா? அவர் நிந்தையை அடைந்தார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறப்போகிற கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஒன்றை மறந்து விடக்கூடாது. என் ஆண்டவரே, நீர் சிலுவையில் எனக்காக அவமானம் அடைந்தீரே, அவமான சின்னமாய் மாறினீரே, சாபத்தை ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாறும்படியாய் சாபத்துக்கு அடையாளமான அந்த சிலுவையை சுமந்தீரே ராஜா என்று சொல்லி, இன்றைக்கு அந்த சிலுவையை குறித்த உபதேசத்தை நம்முடைய இருதயத்தில் தியானித்து அவருடைய பந்தியிலே பங்கு பெறுவோமானால் அந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை தட்டி கத்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? சிலுவை என்பது சாபத்தின் அவமானத்தின் சின்னம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது சிலுவை என்பது வேதனையின் சின்னம். என்னதுங்க? வேதனையின் சின்னம். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 27:29. மத்தேயு 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. அருமையானோர்களே, நாம் இங்கே பார்க்கும் பொழுது அவருடைய தலையிலே முட்களினால் ஒரு கிரீடத்தை செய்து உள்ளே சூடினார்கள். அந்த கோலால் அதை அடிக்கும் போது ஒரு ஆசிரியர் எழுதுறாரு, அந்த முள்ளு வந்து மண்டை ஓட்டை உடச்சிக்கிட்டு அநேக சமயத்தில் கண் வெளியே வருமா. எவ்வளோ கொடூரமாக இருக்கும் பாருங்கள் வேதனை. அடுத்தாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். நல்லா கவனிங்க, இதில் வாரினால் அடித்து அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருச்சு. ஏதோ கூப்பிட்டு ஒரு சவுக்கு எடுத்து ரெண்டு அடி அடித்து அனுப்பிச்சா நினைக்காதீங்க. இல்லைங்க, அந்த வார அடி என்பது ரொம்ப கொடூரமானது. அந்த வாரடி தண்டனை தான் ரொம்ப கொடூரமானது. ஒரு கத்தையா தோல் அப்படி பட்டப்பட்டையாக வச்சுருப்பாங்க, அந்த பட்டையாக இருக்கிற தோல் வந்து ரெண்டாக பிரியும், திரும்பவும் ரெண்டாக பிரியும், கடைசியில் சின்ன ஒரு வார் மாதிரி ஆகும். அதோட நுனியில் வெங்கல கொக்கி இருக்குமா, என்னதுங்க, தூண்டில் முள் மாதிரி, இல்லாட்ட எலும்பு துண்டில் அதை வச்சுருப்பாங்களாம். எந்த மனுஷன் இந்த வாரடி தண்டனையை வாங்க வேண்டும் என்றுக்கிற ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு தூணில் இப்படி வச்சு கட்டிடுவாங்க. பின்னால் அந்த மரண தண்டனை நிறைவேற்றுகிற, அந்த வாரடி தண்டனை நிறைவேற்றுகிற அந்த போர் சேவகன் வந்து ஓங்கி முதுகில் அடிப்பான். அடித்த உடனே அந்த கொக்கி எல்லாம் போய் முதுகில் போய் இப்படி பதிஞ்சிரும். பதிஞ்ச உடனே அப்படியே சுண்டி இழுப்பான் பாருங்க, அந்த சதையெல்லாம் பிச்சுட்டு வரும். ஒரு 5 அடி அடிக்கிறதுக்குள்ள ஒரு சிலர் நாக்கு வெளியே வந்து மரித்தே போய்விடுவார்களாம். ஒரு சிலர் அவர்கள் கதறி துடித்து பாதியிலேயே குற்றுயிராயிருவாங்க. ஆனால் இயேசுநாதரை 1:40 அங்கே அடித்தார்கள். அத்தனை அடியும் அடித்தாங்க. வேதம் சொல்ல தீர்க்கதரி சொல்கிறான், என் எலும்புகளையெல்லாம் எண்ணலாம், உழவனுடைய படைச்சாள்களைப் போல என்னை உழுதார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உழவனுடைய படைச்சால் எப்படி வரி வரியாக இருக்குதோ அதே போல் அவருடைய நாடி நரம்புகள் எல்லாம் தெரிய ஆரம்பித்தது. அவரை வாரினால் அடித்தார்கள். கடைசியாக அருமையானுள்ளே, வேதம் சொல்லுகிறது மார்க் எழுதின சுவிசேஷம் 15:24 வாசிப்போமானால், மார்க் 15:24. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையிலே அறைந்தார்கள். இங்கே நாம பார்க்கும் போது கிட்டத்தட்ட 1 அடி நீளமுள்ள ஆணி, என்னதுங்க, 1 அடி நீளமுள்ள ஆணியை இந்த கையிலேயும் அறைந்தார்கள், இந்த கையிலேயும் அறைந்தார்கள், 2 காலை ஒன்னா சேர்த்து வச்சு அடிச்சாங்க. நல்லா கவனிங்க,
ஒரு சிறிய முள் நம்முடைய காலில் குத்துனாலே அந்த வேதனை நம்மால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஆனால் ஊராடி நீளமுள்ள ஆணியை கைகளையும் கால்களையும் அடிச்சிருந்தா அது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அருமையானவர்களே, அருமையானவர்களே, உலக பிரசித்தி பெற்ற த வார் ஆஃப் த ஜூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திர புஸ்தகத்தை எழுதினான். அவன் ஒரு விசுவாசி அல்ல, ஜோசிஃபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திர ஆசிரியன் ரோமருடைய சரித்திரத்தை அவன் எழுதியிருக்கிறான். இயேசுநாதருடைய நாட்களிலே யூதருடைய காரியங்களெல்லாம் எழுதி கொண்டு வரும்பொழுது அவன் எழுதுகிறான், இயேசுநாதர் பெத்லகேமில் பிறந்தபோது அவரை போல அழகான குழந்தை இல்லவே இல்லையா. எப்படி இருந்ததா, அவரை போல அழகான குழந்தை கிடையாது. எல்லாரும் சொன்னாங்களாம், இதே போல் குழந்தையை நாங்கள் பார்த்ததே இல்லை, அவ்வளவு பூரண அழகுள்ளவர், அவ்வளவு அழகான குழந்தை. அவர் வளர்ந்தார், அவ்வளவு கம்பீரமான தோற்றம், அவ்வளவு கம்பீரமான தோற்றம். இயேசுநாதர் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் தலையணை வைத்து தூங்கினார்னு போட்டிருக்குது, ஒரே ஒரு இடத்துல தான் அவருக்கு பசி அடைந்தார்னு போட்டு, ஒரே இடத்துல களைப்படைந்தார்னு போட்டிருக்குது. ஒரு நாளும் அவர் களைப்படைந்ததில்லை, ஒரு நாளும் அவருக்கு தலைவலி வந்ததும் இல்லை, ஜுரம் வந்ததும் இல்லை. ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், அல்ல இல்லையா. அவ்வளவு கம்பீரமானவர், அவ்வளவு கம்பீரமானவர். அருமையானுள்ளே ஒரு அரசகுமாரனை போன்ற ஒரு அரசகுமாரன் அப்படின்னா தேவகுமாரன் எப்படி இருந்திருப்பார். அருமையானுள்ளே நாம் இங்கே பார்க்கும்போது அவ்வளவு கம்பீரமான தோற்றம், ஆனால் அதே சரித்திராசிரியர் எழுதுகிறான், அவர் சிலுவையில் அறையும் போது அவரை போல கோரமான உருவம் வேற ஒன்றுமே கிடையாதான். வரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், அவ்வளவு வாரடிகள் சின்னாபின்னமாக்கப்பட்டார், முகத்திலே காரி துப்பி தாடி மயிரை பெய்த்து போர்ச்சியவருடைய கூட்டமெல்லாம் அவரை சித்திரவதை செய்தார்கள். சிலுவை என்பது அது வேதனையின் சின்னம். அருமையானுள்ளே, இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியிலே பங்கு போகிற நீங்களும் நானும் சிலுவையின் உபதேசம் என்ன தெரியுமா, அது வேதனையின் சின்னம். இன்றைக்கு ஆண்டவரே, நான் பாடுபட்டாலும் நீர் படுகிற பாடுகளிலே கொஞ்சம் கூட நான் படவில்லையா, நீர் எனக்காக இந்த அளவுக்கு அந்த கேடடைந்தீர் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு. அவர் சிலுவையில் தொங்கும் போது அவருடைய முகத்தை பார்த்துட்டு எல்லாரும் முகத்தை சுழித்தார்களே தவிர அவருடைய முகத்தை யாருமே பார்க்க முடியலை, அவ்வளவு கொடூரமாக அவருடைய முகம் இருந்தது. நான் எத்தனையோ சமயத்தில் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காங்க, இயேசுநாதருடைய அந்த பாடுகளை குறித்து சபையிலையும் போட்டிருக்கிறேன், வீட்டிலையும் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு நாள் கூட அதை முழுசுமாக பார்க்க என்னால் முடியாது, பாதியில் ஆஃப் பண்ணிடுவேன். அருமையானவர்களே, ஒரு கற்பனையாக எடுத்ததையே நம்மளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியலன்னா அது ஒரிஜினலாக நடந்ததை நம்ம பார்த்துருக்க முடியுமா. அதான் ஏசாயா சொல்கிறான், நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு, அவருடைய முகத்தை பார்த்தாலே யாரால என்ன செய்ய முடியல, அந்த கேடடைந்தார். என்ன செஞ்சாருங்க, அந்த கேடடைந்தார், அவ்வளவு கொடூரமாக சின்னாபின்னப்படுத்தப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா, உங்களுக்காக எனக்காக. சிலுவை என்பது அது வேதனையின் சின்ன. மறுமையானுள்ளே, முள்முடி சூட்டினார்கள், வாரினால் அடித்தார்கள், ஆணிகளினால் கடாவினார்கள், முகத்திலே காரி துப்பினார்கள், தாடி மயிரை பிய்த்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். சிலுவை என்பது என்ன, அருமையானுள்ள வேதனையின் சின்னம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது ஏதோ கடமைக்காக அல்ல, வழக்கத்தின்படி அல்ல, அந்த முழங்கால் படியிடும்போது சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் சிலுவையிலே பட்ட வேதனைகளை ஒரு நிமிஷம் நான் நினைத்து பார்க்கிறேன், நீர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீர் ஆண்டவரே, அந்த வேதனையெல்லாம் எனக்காக அல்லவா நீர் அடைந்தீர். இதை நான் இன்றைக்கு யோசித்து பார்த்து உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுவோமானால் அதுதான் உண்மையான ஒரு கர்த்தருடைய பந்தி. அருமையானவர்களே, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த சிலுவையின் சின்னம். அருமையானவர்களே, கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். சிலுவை என்பது கடைசியாக அது வெற்றியின் சின்னம். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா. அது அவமானத்தின் சின்னம்,
அது வேதனையின் சின்னம் மட்டுமல்ல. சிலுவையிலே இயேசு மரித்தவர், அவர் சொல்லுகிறார், இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. சிலுவையின் சின்னம் அது மரணத்தை ஜெயித்த சின்னம். சிலுவையின் சின்னம் அது பாதாளத்தை ஜெயித்த சின்னம். அதற்கு அடுத்தாற் போன வாசிக்கும் பொழுது கொலோசேயர் 2:15 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல், சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலுவையின் சின்னம் சாத்தானை ஜெயித்த சின்னம். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானோர்லே, ஒரு வேத பண்டிதர் இப்படியாய் சொன்னாரு, அந்த நாட்களில் பாபிலோன்ல பி என்கிற எழுத்தை வச்சு தான் எல்லா சூன்யமும் செய்வாங்களாம். என்னதுங்க? தம்மூஸ். என்னதுங்க? தம்மூஸ். அப்படின்னா டி. அது கிட்டத்தட்ட சிலுவை மாதிரி தான் என்ன செய்யும், இருக்கும் டி. அந்த சின்னத்தில் தான் பிசாசு இயேசுவை வச்சு என்ன செஞ்சான் சொல்லுங்க, அரைஞ்சு நீ எனக்குள்ள அடக்கோன்னு சொன்னான். நீ எனக்குள்ள அடக்கோன்னு சொன்னான். ஆண்டவர் அதை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டார். வழியில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ எல்லா பில்லி சூனியங்களையும் எல்லா மந்திரவாதங்களையும் சிலுவையிலே ஆண்டவர் ஜெயித்து ஜெயசின்னமாக எழுந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சிலுவையின் சின்னம் ஜெயத்தின் சின்னம், சிலுவையின் சின்னம் வெற்றியின் சின்னம். வலையில சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ, ரட்சிக்கப்படாதவனும் ரட்சிக்கப்படாதவனோ, ரட்சிக்கப்பட்டவனோ, திடீர்னு பயம் வந்தா கழுத்தில் என்னத்தை மாட்டிக்கிறாங்க சொல்லுங்க, சொல்லுங்களேன். நம்ம வந்து ஒரு சிலுவையை வாங்கி மாட்டிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியுது, இந்த சிலுவையின் சின்னம் பிசாசை ஜெயித்த சின்னம். மரளையில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிலுவையின் சின்னம் வெற்றியின் சின்னம். ஆண்டவர் சொன்னார், நான் மரித்தேன் ஆனால் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இன்றைக்கென கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அருமையானுள்ளே, சிலுவையின் சின்னம் வெற்றியின் சின்னம். அருமையானுள்ளே, அது சாபத்தை ஜெயித்த சின்னம், அது சாத்தானை ஜெயித்த சின்னம், அது மரணத்தை ஜெயித்த சின்னம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை, கண்ணீர், எல்லாவற்றையும் மாற்றுகிற சின்னம். அருமையானுள்ளே, இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற நீங்களும் நானும் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. எந்த சாபமும் நம்மை ஒன்று செய்ய முடியாது, எந்த சத்துருடைய கிரியை ஒன்று செய்ய முடியாது. அருமையானுள்ளே, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற கர்த்தருடைய பிள்ளையை எந்த பிசாசு ஒன்று செய்ய முடியாது, எந்த பிள்ளை சூனியம் ஒன்று செய்ய முடியாது. இன்றைக்கு அருமையானுள்ளே, சிலுவையின் சின்னம் ஜெயத்தின் சின்னமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பந்தியில் வருகிற நீங்களும் நானும், ஆண்டவரே எனக்காக நீர் ஜெயம் எடுத்தீர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்வியையும் நீர் மாற்றப் போகிறதற்காய் உமக்கு நன்றி. என் வாழ்க்கையில் இனிமேல் தோல்வியே கிடையாது ஐயா. வேதம் சொல்லுது, நாம் முற்றிலும் என்னவா இருக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர் இல்லை, என்னதுங்க, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அது தமிழில் முற்றிலும் போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் மோர் தேன் கான்குவரர். என்னதுங்க, அப்போ வெற்றி பெற்றவங்களை காட்டிலும் மேலானவங்களாம். என்னதுங்க அப்படின்னா, என்ன அர்த்தம் தெரியுமா, நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க, எதிரணி வந்து 240 எடுத்துட்டு அடுத்தவங்க விளையாடுற அந்த டீமில் நான் இருக்கிறேன் வச்சுங்க, 241 எடுத்தாச்சு, அதுக்கு பின்னால் நான் விளையாட இறங்குறேன். எதுக்கு பின்னால், இப்போ நான் வலது பக்கம் அடிப்பேன், இடது பக்கம் அடிப்பேன், சொலட்டி சொலட்டி அடிப்பேன், எப்படினாலும் ஜெயம் யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். விளையாட தெரிஞ்சாலும் எனக்கு வெற்றி சொல்லுங்க, விளையாட தெரியாட்டாலும் அதுக்கு பேர் தான் மோர் தென் கான்குரர், ஜெயிக்கிறவனை காட்டிலும் பெரியாள். இது என்னன்னா, இயேசுநாதர் பிசாசை ஜெயிச்சிட்டார், ஜெயிச்சுட்டு இப்போ பேட்டை யார் கையில் கொடுத்துட்டார், நம்மகிட்ட கொடுத்து விளையாட விட்டுருக்கிறார். இப்போ நம்ம எப்படி விளையாடுறோம்,
இன்னைக்கு எப்படி வேணால் தூக்கி அடிங்க, எப்படி வேணால் ரைட்ல அடிங்க, லெஃப்ட்ல அடிங்க, தோக்க போறது கிடையாது. வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் என்னது, மோர் தென் கான்குவரர். ஆண்டவர் வந்து கான்குவரர், அவர் தான் என்ன பண்ணவர், ஒரிஜினலாக ஜெயிச்சவர் அவர். நம்ம அவர் ஜெயத்தில் என்ன பண்ணுறவங்க, ஜெயம் எடுக்கிறோம். வரலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இனிமே நம்ம எப்படி விளையாண்டாலும் தோக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன் கேட்டா சிலுவை என்பது வெற்றியின் சின்னம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வந்து தோத்த பக்கத்தில் விளையாடல, ஏற்கனவே ஜெயிச்ச பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கிறோம். கேம் முடிஞ்சிருச்சு. எப்பவே முடிஞ்சிருச்சு. சிலுவையிலே வெற்றி சிறந்துட்டார். ஆனா இப்ப கொஞ்சம் பேட்டிங் இப்ப போயிட்டு இருக்குது, கொஞ்சம் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் கொஞ்சம் விளையாடுங்கப்பான்னு சொல்லிருக்கிறார். ஆனால் இதில் நம்ம படுற கஷ்டம் இருக்குது. திணறி வேர்த்து விறுவிறுத்து நம்ம தோத்துருவோமோ தோத்துருவோமோ. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தோக்கவே முடியாதுப்பா, நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். யூ ஆர் மோர் தேன் ஏ கான்குவரர். நீ எப்படி விளையாடினாலும் ஜெயம் உனக்கு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால நம்ம சொல்கிறோம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். நம்ம பட ஒரு நாளும் தோற்று போகவே தோற்று போக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவுதான் பிசாசு உங்களுக்கு மெனக்குரதமாய் போராட்டங்களை கொண்டு வந்தாலும், பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், நாம் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஏனென்றால் சிலுவை என்பது வெற்றியின் சின்னம். அந்த சிலுவை நம்முடைய கரத்தில் இருக்கும் வரைக்கும் நாம் ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் நம்மை எல்லா விதமான சூழ்நிலைமைகளையும் கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றுவார். வெற்றி வீரர்களாக நம்மை மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலையும் நீ தந்த இந்த பந்திக்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய சிலுவையை குறித்த உபதேசத்தை தியானித்து உம்முடைய பந்தியிலே பங்கு பெற நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பந்தியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தடைப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கனமகிமையெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகலபகாரில் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யுநீக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் நம் மனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவிற்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியினால் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். உங்களது ஜபத்தேவைகளுக்கும் எங்களது முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களது முகவரி: போதகர் வே. ஜேம்ஸ் பால்ராஜ், மாரநாதா பூரண சுவிசேஷ சபை, 10 வடக்கு மாதா கோயில் தெரு, ராயபுரம், சென்னை 600013. எங்களது தொலைபேசி எண் 9444138164. பாஸ்டர் வி. ஜேம்ஸ் பால்ராஜ், மார்னாத்தா ஃபுல் காஸ்பல் சர்ச், 10 நார்த் மாடா சர்ச் ஸ்ட்ரீட், ராயபுரம், சென்னை 600013. இமெயில் jamespaulrajv@gmail.com. எங்களது தேவ செய்திகளை இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். marnatha-raipuram.com. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா?